ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எமர்ஜென்சி. பிறப்பு இறப்பு இந்த ரெண்டு விஷயத்தையுமே யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற நம்மளுடைய முன்னேற்றத்தினால வந்து பாத்தீங்கன்னா, பிறப்பு இறப்பு இந்த இரண்டையுமே மாற்றி அமைக்க முடியும்னு நவீன மருத்துவ முறைகளை நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படி உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இறந்து போறாங்க. அதுல முக்கியமான காரணமாகவும் சரி, முதல் காரணமாக இருக்கக்கூடியது ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு. நமக்கு பக்கத்துல யாராவது ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு நெஞ்சு வலி வந்த அளவுக்கு நமக்கு ஒரு பதட்டமும் படபடப்பும் ஏற்படும். அந்த நேரத்துல அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திகச்சு போய் நிற்போம். ஆனா இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையும் பாத்தீங்கன்னா, இதற்கு மேல யாருக்காவது நெஞ்சு வலி அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணணும், என்ன முதலுதவி மாத்திரை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோவை மறக்காம கடைசி வரையும் பாருங்க. நமது உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் சரியா செயல்படணும்னா அதற்கு போதுமான அளவு ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் தேவைங்க. அந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கக்கூடிய முதன்மையான உறுப்பு தான் இதயம். ஆனா அந்த இதயமே சரியா செயல்படணும்னா அதற்கும் போதுமான அளவு ரத்த ஓட்டம் தேவை. இதயத்துக்கு கிடைக்கின்ற ரத்த ஓட்டம் சிறிது குறையும் பொழுதோ அல்லது தடைபடும் பொழுதோ ஏற்படக்கூடிய ஒரு விளைவைத்தான் நாம ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த மாரடைப்பு வந்துட்டு எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. யாருக்கு அதிகமா இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, நாள்பட்டு உயர் ரத்த அழுத்தம் இருந்துட்டு இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி இருந்து அதற்கு சரியாக மாத்திரை எடுக்காம இருக்கிறவங்க, அல்லது நாள்பட்டு சர்க்கரை வியாதிக்கு உட்பட்டவங்களா இருக்கிறவங்க, உடல் ரத்தத்துல வந்துட்டு கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கொழுப்பின் அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க, நாள்பட்டு புகையிலை பழக்கம் இருக்கிறவங்க, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இந்த மாதிரியான தீமை விளைவிக்கக்கூடிய பழக்கங்கள் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற மாடர்ன் ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுல யாருக்காவது இதற்கு முன்னாடி வந்திருக்கு, அப்பா அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்திலேயோ, அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய தற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் வந்துட்டு இந்த மாரடைப்பு விட்டு வைக்கிறது இல்லைங்க. இந்த மாரடைப்பு எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட லைஃப்ல ஒரு நடந்த ஒரு விஷயம், விடிய காலம் ஒரு 5 மணி இருக்கும், எனது பக்கத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெரியப்பா திடீர்னு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலையில திடீரென்று அவங்களுக்கு வந்து ஒரு நெஞ்சு வலி வரும். இந்த நெஞ்சு வலி வந்து பாத்தீங்கன்னா மையப்பகுதியில் அதிகமா இருக்கும். ஒரு விதமான அழுத்தம் குடிக்கக்கூடியதாகவோ அல்லது எரிச்சல் இருக்கக்கூடியதாகவோ அல்லது ஒரு மாதிரி டைட்டா இருக்கிற மாதிரியோ இருக்கும். அந்த வலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நடுப்பகுதியில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடதுபுறமாக பரவலாம், இடது கைக்கோ அல்லது அவங்களுக்கு முதுகு பகுதி, தாடை இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும். கூடவே அவங்களுக்கு அதிகப்படியா வியர்த்து போகலாம், வாந்தி வர மாதிரி இருக்கலாங்க. ஆனா இது எல்லாருக்கும் நெஞ்சு வலியாதான் வரும்னா கண்டிப்பா இல்ல. 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, பெண்கள், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மூச்சு திணறல் ஏற்படலாம், அல்லது அவங்களுக்கு மயக்கம் போட்டு சுயநினைவு இல்லாம போகலாம், அல்லது நெஞ்சு வந்து படபடன்னு குதிரை ஓடுற மாதிரி ரொம்ப வேகமா அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது எல்லாமே சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். சரி, இந்த நேரத்துல நீங்க அங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு 30 மணி நேரத்துக்குள்ள நீங்க அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, 1 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு சரியான சிகிச்சையை கொடுத்தோம் அப்படின்னா 100% அவங்கள பரிபூர்ணமா பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 6 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு நீங்க ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு முதலுதவி சிகிச்சையும் சரி, அந்த ரத்த கட்டையை அடிக்கக்கூடிய மருந்த கொடுக்கறது மூலமா அவங்களுடைய இதயத்தை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதே 6 மணி நேரம் தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதலுதவியா வந்துட்டு ஒரு 3 மாத்திரைகளை வந்து கொடுக்கணும். சரி, இந்த மாத்திரைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை 300 மில்லிகிராம் அளவும், குளோபிடோகுலன் சொல்லக்கூடிய மாத்திரை 300 மில்லிகிராம் அளவும், அட்ரோவாஸ்டாட்டின் சொல்லக்கூடிய மாத்திரை 80 மில்லிகிராம் அளவும் கொடுக்கணுங்க. இந்த மொத்த மாத்திரையையும் ஒரே நேரத்துல நெஞ்சு வலி வருது, அவங்களுக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் தான் அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாத்திரைகள் கொடுக்கறதுனால பெரிய அளவுல கண்டிப்பா சைடு எஃபெக்ட் ஏற்பட போறது இல்லை. மேலும் இந்த மாத்திரைகள் கொடுக்கறது மூலமா நாம உயிரிழப்ப ஒரு 50-60% வரையும் கட்டாயம் தள்ளி போட முடியும். சோ ஒருவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு நீங்களும் பதட்டப்படாம அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுங்க, ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த மாத்திரைகளை அவங்களுக்கு கொடுங்க. மூணாவது, அவங்க ஏற்கனவே வந்துட்டு நெஞ்சு வலி வந்தவங்க அல்லது வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்படின்னா, நாக்கு கடியில வைக்கிறதுக்காக ஒரு மாத்திரை வச்சிருப்பாங்க, நைட்ரோகுளிசரின், அந்த மாத்திரையை வாங்கி நாக்கு கடியில வைங்க. அதிகமா வேக்குது அல்லது அவங்களுக்கு பிரஷர் கம்மியா இருக்குன்னா அந்த மாத்திரை கொடுக்க வேண்டாம். இதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள வந்துட்டு பதட்டப்படாம அருகில் இருக்கிற, மிக அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு உடனடியா வந்துட்டு த்ராம்போலைசின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை அளிக்கிறது மூலமா அவங்களுடைய
தன்னுடைய உயிரை கட்டாயம் காப்பாற்ற முடியும். நெஞ்சுவலி வாங்கும்போது சிலர் செய்யற ஒரு அஜாக்கிரதையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இருக்காது, இது வந்து ஒரு தசை பிடிப்பா இருக்கலாம், அல்லது எனக்கு ஏற்கனவே அல்சர் இருக்கு, அல்லது நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன் அதனால எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஜாக்கிரதையை விட்டுருவாங்க. அது உயிரிழப்புக்கு காரணமா இருக்கலாம். உங்களுக்கு பக்கத்துல யாருக்காவது நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரே ஒரு இசிஜி எடுத்து பாருங்க. அவங்களுக்கு எந்த அறிகுறிகளுமே இல்லைனாலும் இசிஜியில அவங்களுக்கு மாரடைப்பு வந்திருக்கா இல்லையாங்கிறத கட்டாயம் தெரிஞ்சிடும். சோ அது எந்த விதமான வழியா இருந்தாலும் பரவாயில்லை, ஒருவருக்கு நெஞ்சு வலின்னு சொன்னா அவங்களுக்கு இசிஜி எடுத்தே ஆகணும் அப்படிங்கறத என்னைக்கும் மறந்துடாதீங்க. மேலும் இது மாதிரி மாரடைப்பு வந்தவங்களை காப்பாற்றிய நீங்க பக்கவாதம் ஏற்படக்கூடியவங்களை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கறத அடுத்த பகுதியில காக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.